ஹாய், வணக்கம் மக்களே. நான் உங்களோட செல்லம்மா அன்ஷிதா. நான் வந்து உங்ககிட்ட எல்லார்கிட்ட ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக்பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆகி செம்ம விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு போட்டியாளரை எலிமினேட் பண்ணிட்டாங்களாமா? சஞ்சனா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்துட்டுருக்கு. இந்த சீசன் பிக்பாஸில் மொத்தம் 18 போட்டியாளர்கள் கலந்துட்டுருக்காங்க. இவங்களில் சீரியல் ஆக்டர்ஸ் ஆர்னவ் அண்ட் அன்சிதா, இவங்க ரெண்டு பேரும் பிக்பாஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. தொடர்ந்து விஜய் டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கிற பலருக்கும் இந்த ஜோடியை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் செல்லம்மா சீரியலில் சேர்ந்து நடிச்சிட்ருக்காங்க. ஆர்னவ் ஏற்கனவே திவ்யா ஸ்ரீதர் அப்படிங்கிற சீரியல் ஆக்ட்ரஸை திருமணம் பண்ணி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதாவது கடந்த 2022 அக்டோபர் மாதத்திலிருந்து 2023 ஜூன் மாதம் வரைக்கும் ஆர்னவ் மற்றும் திவ்யா ஸ்ரீதர் பற்றின பிரச்சனைகள் பெரிய அளவில் சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. நடிகர் ஆர்னவ் ஏற்கனவே பல பெண்களை பணத்துக்காக ஏமாத்திருக்கார் அப்படின்னும், அன்சிதா கூட இருக்கிற தப்பான ரிலேஷன்ஷிப்னால தான் ஆர்னவ் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கார் அப்படின்னும், அதே போல் தன்னை ஆர்னவ் கட்டாயப்படுத்தி இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டாரு, மேலும் அவர் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தப்ப தன்னை எட்டி உதச்சி அடித்து சித்திரவதை செஞ்சதாக போலீஸ் ஸ்டேஷனில் திவ்யா ஸ்ரீதர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து திவ்யா ஸ்ரீதரும் அன்சிதாவும் பேசின ஆடியோ ஒன்றும் அந்த சமயத்துல வைரலா போயிட்டு இருந்துச்சு. கிட்ட பேசலன்னா அர்ணவ் கிட்ட பேசிட்டு, அவ என்னோட ஹஸ்பண்ட் உன்னு தெரியுமா, இப்போ சொல்ற அர்ணா ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ சோ 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 மச், வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம், காமிக்கட்டுமா? என்ன பண்ண போற நீ? அது நான் பண்றேன், அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அன்ஷி. நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத, ஒரு மாதிரியா இருக்கு. உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படி அடிச்சு வெட்டி நாய். அந்த பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்றா, ஆமா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ என்ன பண்ற? அவளும் முஸ்லீம், அவனை நிக்கா பண்ணிக்க போற, நீ என்ன பண்றன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்றா. என் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு கான்ஃபரன்ஸ்ல எனக்கு கால் பண்ணி எனக்கு அசிங்க அசிங்கமா பேசுறா. என் முன்னாடியே என் ஹஸ்பண்டுக்கு அர்ணவ் ஐ லவ் யூ சொல்லிட்டு கிஸ் கொடுக்கறா. ஆர்னவை நான் லவ் பண்ணுறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, இனி என்ன பண்ண போகிறேன்னு பொறுத்திருந்து பார் அப்படின்னு அன்சிதா திவ்யா ஸ்ரீதரை மிரட்டுற மாதிரி பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்த ஆர்னவை போலீஸார் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு கர்ப்பமாக இருந்த திவ்யா ஸ்ரீதருக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தையை பார்க்கறதுக்கு கூட ஆர்னவ் வரல. இது வரைக்கும் ஆர்னவ் திவ்யா ஸ்ரீதர் சேரவும் இல்லை. அதே போல் நடிகை அன்சிதா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஆர்னவ் அப்படியே கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த நிலையில தான் ஆர்னவும் அன்சிதாவும் ஜோடியாக பிக்பாஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. நேற்று நடந்த நிகழ்ச்சியில் அன்சிதா 15வது போட்டியாளரவும் ஆர்னவ் 16வது போட்டியாளரவும் பிக்பாஸ் வீட்டில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பிக்பாஸ் வீட்டில் அன்சிதாவை பார்த்த ஆர்னவ் நீயுமா பிக்பாஸ் வந்திருக்க அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு இருந்தார். அதாவது ரெண்டு பேரும் பிக்பாஸ் வர்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடி அன்சிதா ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் யாராலையும் எங்களோட உறவை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்னவ் மற்றும் அன்சிதா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதால அது ஆர்னவோட கை தான் அப்படின்னு ரசிகர்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரம் ஆர்னவ் திவ்யா ஸ்ரீதர் மற்றும் அன்சிதா பற்றி இருக்கிற பழைய விஷயங்கள் மறுபடியும் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. மேலும் அன்சிதா பிக்பாஸ் வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்தப்ப தம் மேலே ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி சோசியல் மீடியாவில் இருக்குது, தான் அன்புக்காக ஏங்கிட்டிருக்கிறதா விஜய் சேதுபதிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் ஆர்னவ் என்ட்ரி ஆனப்போ அவரை செம்மையாக கலாய்ச்சி தான் விஜய் சேதுபதி வெல்கம் பண்ணியிருந்தார். இவங்க எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.